செந்தமிழை நந்தேவிய செயலனை உச்சனை உனக்களித்தேனே நைந்தாய் நீ நின்றும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கிடையே நந்தானே என்று என் தமிழ் தாய் வளர்ந்தேன். அன்பார்ந்த பத்தாம் வகுப்பு மாணவர்களே, இந்த கொரோனாவின் போராட்டத்தால் உலகில் உயிர்கொல்லியாகிய இந்த வைரஸ் சமூகத்தை அழித்து கொண்டு வருகிறது ஒரு பக்கமாக. எனினும் நம் மாணவர்கள் பாடவகத்தில் பாடங்களை கற்பித்தலில் தொய்வு ஏற்பட கூடாது என்பதற்காக நம்முடைய தாயார் தந்தைகள் வேண்டுகோளினாக உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு பாடமாக கற்பித்து கொண்டு வருகிறோம். எனவே நீங்கள் அதை முழுமையாக கவனித்து முழு மதிப்பு பெற வேண்டும் என்பதே நிர்வாகத்தினுடைய ஆசையும் எங்களுடைய பேரபாவமாகும். நாம் பாடத்துக்கு செல்வோம். அன்பார்ந்த மாணவர்களே, இதுவரை தமிழ் பாடத்தில் எட்டு வரை முடிவடைந்திருக்கின்றன. தற்பொழுது நாம் ஒன்பதாம் இயலை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் ஜெயகாந்தன் இளைஞர்கள் அப்படிங்கிற பகுதி, ஜெயகாந்தம் நினைவுகள் அப்படிங்கிற பகுதி, இதை இயற்றியவர் யார் என்றுனா ஜெயகாந்தன், ஆசிரியர் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்றோம். இவர் ஊர் கடலூர். இவருடைய தோற்றம் 24/4/1934, மறைவு 8/4/2012. இவரை சிறுகதை மன்னன் என்று அழைப்பார்கள். சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்றோம். அதாவது எழுத்துலகிலேயே சிறுகதை, புதினம், நாவல்கள் என புதினம் என்றாலே நாவல், அதிலே குறுநாவல், பெருபுதினம் என பல்வேறு படைப்புகளை முன்னிறுத்தி எழுதுபவர். இவருடைய எழுத்தாளமை என்று சொல்ல நாம் கேட்போமையானால், இவருடைய கருத்தாழமும் சொல் செறிவும் மக்களின் மனதில் நீங்காத இடத்தில் பிடிப்பதாக அமைந்திருக்கின்றனர் என்று சொன்னார். உணர்ச்சி தருவுகின்ற சமுதாய மக்களுடைய கருத்துக்களை முன்முதல் முன்மொழிந்து வல்லவராக விளங்கியவர்தான் ஜெயகாந்தம் அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் அவர் என்ன சொன்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதற்காக எழுதுகிறேன், இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன், ஈன்ற முத்துகளில் சில, இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன், அடுத்ததாக இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் என்ற பகுதியில் அசோகபுத்திரன், காசிலகன், வாசகர் கருத்தாக சொல்லப்படுகிறது. அடுத்தது முதுரை முகம் காட்டும் ஜெயகாந்தன். இன்னொரு முகம் தொடுத்த கேள்விகள் கொடுத்த செய்திகள் என்ற படைப்புகள் நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா எதற்காக எழுதுகிறேன் என்ற முதல் பகுதியை பார்ப்போம். பொதுவாக நூல் ஏற்றுகிறோம் என்றால் அல்லது படைப்போர் படைக்கிறோம் படைக்கிறோம் என்றால் அது ஒரு காரணக்காரியமாக அமைந்திருக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கு முன்னுதாரணமாக அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த படைப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்றோம். அது அவர் சொல்லும்போது சொல்வார், நான் எதற்காக எழுதுகிறேன் என்றால் இங்கு சொல்லும்போது நாம் எழுதுவதற்கு ஒரு தூண்டுகோல் உண்டு, அதற்கு ஒரு காரணம் உண்டு, இந்த படைப்புக்கு பெரும் லட்சியம் உண்டு என்று சொல்வார். அத இவர் லட்சியம் என்றால் லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நூலின் இயல்பு, நூல் என்றால் என்ன, அதன் இலக்கணம் என்றால் என்ன, இலக்கணம் என்ன என்று சொல்லும் பொழுது நம்மளால் சொல்வார், நூலின் இயல்பே நூலின் ஓரில் வாயில் தோற்றி மும்மை ஒன்றாய் 40 பயத்தோடு 70 தள்ளி 5 குற்றம் 70 தள்ளி இன்னாத்தி ஓத்துப்படலாம் என்னும் உறுப்பினர் காண்டிகை என்று சொல்வார். அதுல சொல்லும்போது நூலின் இயல்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, நூல் என்பது ஒரு சிறந்த நூல் என்று அமைய வேண்டும் என்றால் அது ஓர் இரண்டு பாயலை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் நூல் வழிநூல் சாகுநூல் என்று மூன்றும் ஒரு முதன்மையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அடுத்த மையமாக சொல்லும்போது அறப்பொருள் இன்பம் வீடு என்ற 4 பொருள்களை பயப்பதாக பயப்படுப்பதாக அமையப்படுகின்றார். எனவே ஓர் படைப்பு என்பது எதை மையமாக எதை முன்னிறுத்திக்க வேண்டும் என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 பொருள்களை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என்று அவர் சுற்றி சொல்வார். அதான் சொல்லும்போது அடுத்து சொல்லும்போது இந்த உலகத்துல யார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வேத வியாசர் அப்படின்னு படிச்சிருக்கணும், மகா
அனாதையாகவோ இந்த சமூகத்தின் விழிப்புணர்வு மக்களாக பாதிக்கப்பட்டவர்களுக்கோ நம்ம இந்த சிறு உதவிகள் கரிசனங்கள் ஒரு தோல் தட்டி கொடுப்பது அல்லது அன்பு பாராட்டுவது நம்ம இந்த சிறு சிறு உதவிகளை செய்வது இவையால் மனிதர்கள் அதான் மனிதர்கள் மனிதரை மனிதனாக மதிப்பது மனிதருக்கு தேவையான நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதே மனிதன் என்று சொல்றோம் அந்த மனிதத்தை உள்ளடக்கியதுதான் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை பேசுவோம் அவர் சொல்லும்போது சொல்வார் அதாவது வெற்றி என்றால் என்ன தோல்வி என்றால் என்ற இரண்டுக்கும் விடையிறுத்து பிறகு அவர் அந்த சிறுகதை பொருள் சொல்வதாக என் பகுதி வெற்றி பொதுவாக ஒரு செயலில் நாம் ஈடுபடுகிற போது நாம் வெற்றி அடைந்து விட்டால் அந்த செயலில் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிட்டோம்னா அது வெற்றி அப்படின்னு சொல்றோம் பயங்கரமா கொண்டாடுவோம் அதே போல நாம் ஒரு செயலில் ஈடுபடுகிற போது அது எதிர்பார்த்தோமோ அல்லது எதிர்பார்த்தோ தோல்வியடைந்து விட்டால் அது நாம் உணர்வதோ அல்லது வேதனை பண்ணுவதோ இது தோல்வி அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு செயலில் ஈடுபடுகிற போது இது தோல்விதான் அடைவோம் இதில் தோல்விதான் காரணம் என்றால் கூட அதில் நாம் போராடி தோல்வியடைந்து அது ஒரு வகையான வெற்றி அதுவும் ஒரு வகையான வெற்றி எனவே தோல்வி ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோல்வியான தோல்வியாக வெற்றி என் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீண்ட நெடுங்காலமாக சொல்லிட்டு சொல்வார் எனக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்காக ஒரு செயலுக்காக நான் அவர் ஒரு நகர்புறத்துக்கு செல்கிறார் நகர்புறத்துக்கு சென்று அந்த செயல அவர் நினைச்சு போறார் நம்ம கண்டிப்பா இந்த செயலை நமக்கு எப்போது எதிர்பாரப்படி தோல்விதான் அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் அவர் சொல்லுவார் எதிர்பாராத விதமாக அவர் கருத்துக்கு முன்பாக கருத்துக்கு மாறாக அவர் தோல்வியடைகிறது அவர் எண்ணம் தோல்வியற்றது ஆனால் செயல் வெற்றி வாழ்க்கையை ஒரு பெரிய புரட்டி போடுவதாக அவர் வாழ்க்கையை ஒரு அத்தியாவசிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நிகழ்வாக அந்த வெற்றி நடைபெற்றது இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு வெற்றி இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி விளையாடாலும் சரி ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ அந்த வெற்றி அடைந்திருந்தால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆ ஓ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனமகிழ் கொண்டாடும் சிலர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அதை அப்போ கொண்டாடலாமே அப்படின்னா சிலர் வந்து இவர் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா எனக்கு நாம் ஒரு அவசரக்காரன் இந்த செயலுக்கு நாம் ஒரு சொல்யூஷன் விரைவாக இந்த செயலுக்காக வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம அடைய முடியும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வரும்போது அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 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 ரூபாய் வெள்ளிக்காசு ஒரு ரூபாய் வெள்ளிக்காசு மட்டும் தான் இருக்கு சரி அதாவது இந்த வெற்றி கொண்டாடுகிறது பெரிய அளவில் நம்ம கிராண்டா பெரிய பெரிய பார்ட்டிகளாக இருப்பாங்க அல்லது நண்பர்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அறியாதவர்களுக்கு உதவியோர்களிடம் உதவி செய்வாங்க இல்லாட்டி ஒருத்தர் நன்றாக தானும் தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமா உணவு வந்து வச்சிருப்பாங்க இவர் என்ன பண்ணாருன்னா இவர் மற்றவர்கள் வேறுபட்டவர் இவர் கிட்ட இருக்கிறது குறுகிய தொகை ஒரு ரூபாய் வெளியிடமே தான் அதில் சரி இதை முழுமையாக கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாது ஏன் இவர்கிட்ட இவருக்கு வந்து ஆமாம் திரும்பி வருவதற்காக அந்த நகர்புறத்திலிருந்து திரும்பி போக போவதற்காக ரிட்டர்ன் டிக்கெட் அதுக்காக ஒரு தொகை முக்கால் ரூபாய் வச்சுக்கணும் தனியாக வைக்கணும் மீதி கால் கால் ரூபாய் இப்போ அந்த கால் ரூபாய் நம்ம கொண்டாட முடியுமா கண்டிப்பாக கொண்டாட முடியுமே அப்படின்னு மனசு இருக்கு பரிந்துரைக்கு சரி போகிறாரு ஒரு ஹோட்டலில் காஃபி சூடான பால் சூடான டீக்காசன் இதை குறைந்த சுகர் சக்கர் இதெல்லாம் சேர்ந்த கலவையை பருகிய உடனே ஒரு பிரிஸ்கா என்ன சொல்லுவாங்க பூசி சிகரம் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவருக்கு ஒரு புதிய வேகம் பிறக்கிறது என்ன வேகம் சரி இன்னும் நமக்கு இரண்டு நாள் இந்த காஃபி முடிச்சு கொட்டை வழி இருக்கு இன்னும் இரண்டு நாள் கை இருக்கு அடுத்து அது ஒரு 12 ரூபாய் தனியாக அந்த பையனுக்காக இருக்கு திரும்புகிற பழைய பையனுக்காக வச்சிருக்கிறார் ரிட்டர்ன் டிக்கெட்டுக்காக வச்சிருக்கார் அப்போ அந்த இரண்டு நாள் எடுத்து அப்படியே போறாரு அங்கே போகும்போது தான் அந்த எங்கே அந்த ஸ்டேஷனுக்காக போகும்போது தான் ஒரு பிச்சைக்காரர் ஆமாம் ஐயா தர்மமே ஆமாம் தர்மரே நான் ஒரு கண்ணிலாத பகுதியா அப்படின்னு
ஒரு சொல் வெண்ணும் ஒரு சொல் பொன்னும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை மிகவும் நெகிழ செய்கிறது. பார்த்த உடனே அவருடைய அந்த பிச்சைக்கார தம்பிய தட்டில் ஒரு ஒரு சில செப்பு நாணயங்கள் வச்சுக்கிறார். உடனே தாமதிக்காமல் என்ன பண்ணார், அவருடைய அவருடைய தோற்றத்தையும் அவருடைய பேச்சையும் கேட்ட மாத்திரத்திலே அந்த இரண்டு நாவை போட்டு விடுகிறார். அந்த தட்டில் அந்த வெள்ளி காசு வெள்ளை வெளியிடங்கள் போட்டுவிட்டு வந்த பிறகுதான் அவருடைய சந்தோஷம், அவருடைய மகள் எல்லாமே மனநிறைவாக அடைகிறது. அப்புறம் அவருக்கு அந்த பைசாவை கொடுத்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போறாரு. கவுண்டருக்கு போன உடனே இவரு இந்த 12 ரூபாயை எடுத்துட்டு அப்படியே நின்றுட்டார். இங்க கவுண்டர் பண்ணிட்டார். அந்த கவுண்டர் பார்த்த உடனே டிக்கெட் வருமானு சொல்லி எதிர்பார்த்துருக்கார். அப்புறம் அவர் சொல்றாருக்கா டிக்கெட் கொடுக்குற சொல்றாரு, ஐயா இன்னும் ஒரு நாள் நீங்க கொடுக்கணும், 1 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 11 ரூபா அப்படின்றாங்க, 13 அப்படின்றாங்க. அப்புறம் இவர் திடீர் அவருடைய சாக்கர தேக்குடி இது போல அப்படியே விடுகளை எடுத்துக்கிறார். என்னடா கொஞ்சம் கூடதான் தர்மத்திற்கு என்று இரண்டதா அப்படின்றோம். இப்பொழுது பிச்சைக்காரருக்கு இரண்டனா கொடுத்து நாமே இப்பொழுது பிச்சைக்காரராக இருப்போம் என்று அவருடைய தர்க்கத்திற்கு தர்க்கம் அவருடைய மனதில் விவாதம் இருக்கிறது. ஆஹா, இது செய்தது தவறா என்ன, நாம் அடுத்து ஒரு நாள் என்ன நினைக்க போறது, 1 ரூபாய்க்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே வராரு. சோகமா வராரு. வரும்போது ஒரு பெரிய ஒரு பேப்பர் படிச்சிருக்காரு. பேப்பர் படிச்சிருக்கிட்ட போய் நம்ம கேட்கலாமா, அவர் யோசிக்கிறாரு பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்கு தானே ஒரு இவர் அவர் இந்த பிச்சைக்காரனே 2 ரூபாய் போட்டதுன்னா
இவருக்கு பயண சீட்டு ₹1 குறைந்தது. இதனால தான் இவருக்கு உயிர் தப்பித்தோமா என்ற நிலையை இவரே எழுதுகிறார். அதை நம்முடைய சொல்றார். அப்போ நான் பிச்சை போடுறதுனாலதான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதோ, தர்மம் தலைக்காத்ததோ, தர்மம் தலைக்காப்பும் தக்க சமயத்தில் உயிர் காப்பும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த தர்க்கத்தில் அவன் எனவே நான் உழைத்தது நான் செய்த புண்ணியமோ தர்மமோ என்பதை உங்களிடமே விடுகிறேன் என்று தர்க்கத்திற்கு அப்பால் என்ற கதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த படைப்பு என்பது ஆமா கவிஞர்கள் எழுதுகிற கதை போக்கு, இவருடைய கதை அமைப்புகள் எல்லாமே அந்த கதையின் முடிவு வாசகர்களை விடுவதாக அமைந்திருக்கிறது. இதுதான் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற பகுதி. அப்போ ஜெயகர்ணன் நினைவுகள் என்ற இந்த பகுதி அவருடைய ஆசிரிய குறிப்புகள், அவருடைய படைப்புகள், படைப்புகள்ல புதினங்கள் சிறுகதை, குறும்புதினம், நாவல் என்ற பகுதி, அந்த நாவல்களிலேயே இவர் திரைப்படமாக அமைந்த பகுதியில் நம்ம சொன்னோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் பெற்ற விருதுகளை பார்த்தோம். இது ஒவ்வொருவராக அடுத்தது இவர்கள் பார்வை ஜெயகன் என்ற மூன்று வாசகர்கள் இவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், இவருடைய சிறப்பு படைப்புகள் என்ன சிறப்புகள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து மூவை முகம் காட்டும் ஜெயகன் என்ற பகுதிய இவர்கள் கதை சொல்வதிலே இவர் முன்னுரையும் முன்பாக சொல்லி செல்வார் என்பதை பார்த்தோம். அடுத்து இன்னொரு முகம் என்பது இது ஒரு கவிதை. இது கவிதை என்பது சிறுகதை நாவலாக மட்டுமல்லாமல் அல்லது சிறுகதை குறும்பு தினம் புதினம் மட்டுமல்லாமல் இவர் கவிதை எழுதும் வல்லவராக இருக்கிறார் என்பதை காட்டும் முகமாக தான் இது இன்னொரு முகம் அப்படி சொல்லணும். இதுல நம்முடைய கவிதையுடைய நாவல்கள் எழுதியிருக்கிறார். நாவல் எழுதியிருக்கிறார். அது என்ன நாவல் அப்படின்னா
போன சித்தார் இப்படி பல்வேறு வகையான படைப்புகளை படைத்தவரா நாகபூமி. இவர் சொல்லுவாங்க இவருடைய பாடல்கள் பாடலை பார்த்து முன்னாடி சித்தாரு சித்தாரு நம்ம சொல்லுவாங்க கிராமத்தில் அதாவது ஒரு மேசன் கல்வி பண்ணா மேசனாக இருக்கிறவங்களுக்கு துணை விடையாக சிங்கிலோ ஒன்றா கொண்டு ஒரு பேர் தான் சித்தாரு சொல்லுவோம். அப்போ இவருடைய படைப்பு பார்த்தீங்கன்னா வறுமையற்ற ஏழ்மையான விளிம்புகளை மக்களை ஆமாம் புதுமைப்படுத்தி சமுதாயத்தில் இப்படியெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களே இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு ஒரு துணை என்ன இவர்கள் வாழ்வு எப்போது மேம்படுவது அப்படிங்கிறது அவருடைய ஆதரவாக அமையும். அதுதான் சித்தார்கள் பொதுவாக அதாவது நம்ம ஏதாவது சுற்றுலா பிக்னிக்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆஹா ஓ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது அந்த கட்டிட அமைப்புகள் அந்த ரெஸ்டாரண்ட்ஸோட பெரிய பெரிய உணவகங்கள் தங்கு விடுதிகள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பாக பண்ணும். இப்போ இதெல்லாம் இவ்வளோ பெரிய அழகு அழகான அற்புதமான கட்டமைப்புகள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மிகவும் குதிரைக்கு சந்தோஷப்படுறோம். ஆனால் இதை கட்டி வரையா அந்த சித்தாங்க கூடி வளர்ச்சி செய்கிறாங்க இல்லைங்களா இந்த செங்கல் மண்ணெல்லாம் எடுத்து போகிறாங்க இல்லையா இவங்கெல்லாம் ஆமாம் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் இவங்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்குறோமோ கிடையாது. எனவே அதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் சித்தாரு சொல்லுவாங்க சித்தாரை சுமை செங்கல்கள் கிடையாது செங்கற்கள் ஐயாருன்னு சொல்லுவாங்க ஆசிரியர் கடைசியில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க சித்தாரின் சுமை செங்கற்கள் அறியாது நம்ம அந்த படிப்படியாக கட்டடகட்டமாக எத்தனையோ படிகளெல்லாம் வேலை ஏறி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டும்போது 5 மாடி 10 மாடிலாம் போவோம் அதிலேயே நடந்து போவோம். எவ்வளோ சூழ்நிலை இடுப்பொழி கல்லை பார்வை சுற்றும்போது கழுத்து வழி அது மட்டுமல்ல நடைபாதைகளை போகும்போது செருப்பு இருக்காது அந்த படியோடு கல்விகளும் இடித்து கால்கள்லாம் குணமாகி காயமாகி ரத்த வழிந்து இப்படி பல்வேறு வகையான சுமைகளை தாங்கி கொண்டு தான் வாழ வேண்டும் இந்த சமூகத்தில் நாமும் ஒரு மனிதராக அங்கமாக வாழ வேண்டும் என்று வயிற்று பிழைப்புக்காக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய குமரலை வெளிப்படுத்துவதாக தான் சித்தாரி என்ற பகுதி சொல்லும் அதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பாடல்கள் பொற்காலமாக இருந்தாலும் இவன் கலையை எழுதியதோ கற்காலம் தான் இப்போதும் என்று சொல்றாங்க. அதை நாம் சொல்லுவோம் இந்த 21ஆம் நூற்றாண்டு ஒரு பெரிய யுகமாக இருக்குல்ல எல்லாம் ஆமாம் கல்வி மேம்பாடு இருக்குது பொருளாதார மேம்பாடு இருக்குது எல்லாமே பெரிய அளவில் வாழ்க்கணுமா சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரு காலம் தற்கால் அப்படின்னு சொன்னோம் இது வந்து நமக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீட்டாம் ராசு பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் சொல்லக்கூடியவர்கள்லாம் ஒரே குதூகலமாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மத்தியில் சொல்கிறோம் பொற்காலமாக இருந்தால் இவள் தலையை எழுதியதோ தற்காலம் தான் இப்போது வயிற்று
படுகின்ற அலங்கரை அவர் எடுக்கின்ற அந்த சிறிய